ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு பாஸ்தா பாயாசம் வெல்லம் வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கோதுமை மாவு தண்ணியை கரைச்சி சேர்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த பாஸ்தா பாயாசம் எப்படி பண்ணலான்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நான் வந்து அரை கிலோ பாஸ்தா எடுத்திருக்கேன், அரை கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பும் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ, ஜாஸ்தியாக இருந்தால் ஜாஸ்தி எடுத்துக்கலாம் அரை கிலோக்கு அரை கிலோ, இல்லாட்டி நம்ம இது அரை கிலோனா இது ஒரு 300 கிராம் எடுத்தால் கூட போதும். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த இனிப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், முந்திரி பருப்பு, திராட்சை, ஒரு கப்பு கோதுமை மாவு, நெய் தேவையான அளவு, தேங்காய் நம்ம துருவி போட போகிறோம், ஏலக்காய், உப்பு, எப்போவுமே ஸ்வீட்டுக்கு உப்பு, பால். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பால் பாருங்கள், நான் வந்து நல்லா பாலை நல்லா கொதிக்க வச்சு கெட்டியாக்கி வச்சுருக்கேன். இந்தளவு பால் போதும் நமக்கு. நீங்கள் எப்போவுமே ஸ்வீட் பண்ணுறீங்கன்னா க்ரீம் பால் எடுத்துக்கோங்க, ஃபுல் க்ரீம் பாலில். அதுதான் வந்து ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும். நானும் க்ரீம் பால் தான் எடுத்திருக்கேன். நான் இந்தளவுக்கு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம எப்படி பாஸ்தா செய்யலாம். பாஸ்தா பாயாசம் வெல்லம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கோதுமை மாவும் கலந்து எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ பாஸ்தாவை வேக வைக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த பாஸ்தாவை கொட்டிடலாம். நமக்கு பாஸ்தா வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நம்ம ஸ்வீட்டில் உப்பு போட போகிறோம். இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், கொஞ்சோன்னு உப்பு போட்டு அதை போட்டு இது வேகட்டும். முடி வச்சிடலாம், இது வேகட்டும். இப்போ நம்ம அடுத்து வெல்லத்தை நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணலாம், பாவு கச்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பாஸ்தா நல்லா வெந்திருக்குது. நான் தண்ணி கரெக்டான அளவு வச்சேன். பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வெந்திருக்குது. நான் இந்த சமயத்தில் இந்த கோதுமை தண்ணியை ஊற்றுறேன். நான் தண்ணியாக கரைச்சி வச்ச கோதுமையை ஊற்றுறேன். ஊற்றி ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு பால் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு பால். பாருங்கள், நான் வந்து நல்லா காய்ச்சின பால் ஊற்றிருக்கேன். ஊற்றி அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறம் நம்மளோட வெல்லம் இனிப்பு பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கோங்க. நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இது பண்ணி வெல்லம் நம்ம ஊற்றிக்கலாம். எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இது பாருங்க, அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டே நீங்கள் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும். நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒன்னோட ஒன்று உதிரியாக தான் இருக்குது, பார்த்தீங்களா. இது பாருங்கள், அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்கு உப்பு, சும்மா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு. அதனால் நல்லா அந்த கோதுமை நல்லா இதாக இருக்கும். அந்த சமயத்தில் இது பாருங்கள், நெய் ஆப்ஷன் தான், வேணும்னா ஊற்றிக்கோங்க. நான் வந்து முந்திரி பருப்பு திராட்சை நல்லா நெய் விட்டு தான் வறுத்து வச்சுருக்கேன். நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பாருங்கள், நம்ம எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் தூள். நான் இதை போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த ஏலக்காயெலாம் நம்ம இப்படி போட்டுக்கலாம் போதும். இப்போ இந்த தேங்காய் ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் பாருங்க, முந்திரி பருப்பு திராட்சை இது ரெண்டையும் நெய்யோட எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ ஊற்றிக்கலாம். பாருங்க, நல்ல டேஸ்டியான கோதுமை பாஸ்தா பாயாசம் ரெடி. நல்லா இருக்கா? நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்க.